ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு கபாப், க்ரீன் கபாப் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, சிக்கன் மஞ்சள் மட்டனில் ஒரு கபாப் பார்க்க போகிறோம். இது கபாபாக போட இந்த மாதிரி வாயினா அதை நம்ம அப்படியே தட்டி உருண்டியாக ஒரு வடை போல கூட பேட்டிஸ் மாதிரியும் போட்டுக்கலாம், அது நம்ம சௌகரியம். இப்போ பார்த்திங்களா, இப்போ ஒரு 200 கிராம் சிக்கன் வந்து நான் மஞ்சள் மட்டன் வாங்கி அதை திரும்ப மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதே போல் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு, இது பார்த்திங்களா ஒரு பேஸ்ட் பண்ணியிருக்குது. இது தான் அதாவது கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலை அதிகமாக, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, உப்பு, அவ்வளோதான். இதை போட்டு நான் ஒரு பேஸ்ட்டு ஒரு நம்ம மசாலில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மஞ்சள் மட்டனில் இந்த பேஸ்ட்டை போட்டு அது கொஞ்சம் நம்ம வந்து கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்கோசரம் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளாரோ, மைதாவோ, பச்சரிசி மாவோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும், எது போட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு அது சாஃப்டாக தான் இருக்குது, வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்கு தான். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை நான் உப்பும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய், இது வந்து சேலோ ஃப்ரை தான், அது சூடாகிட்டுருக்குது. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா கெட்டியாக, நம்ம இந்த பேஸ்ட்டு அவ்வளவும் போடணும்னு இல்லை, ஏன்னா நமக்கு இந்த குச்சியில் நம்ம வைக்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், அதை செய்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இப்போ அந்த மாவெல்லாம் நான் அந்த சாரி சிக்கன் மசாலா அந்த க்ரீன் பேஸ்டெல்லாம் நான் போட்டு இது போல் லாலிபப் மாதிரி செய்யலாம். கொஞ்சம் லாலிபப் வந்து முன்னாடி சின்னதாக இருக்குது, இது நல்லா நம்ம இழுத்து விட்டலாம். க்ரில் எல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது பண்ண வரலைன்னா நம்ம இது போல் பேட்டிஸ் உருண்டையாக நம்ம கொஞ்சம் நம்ம வடை போல் செஞ்சுக்கலாம். நான் அதுக்கொசரம் தான் அதில் 3 இதில் 3 வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் இது பொறிச்சு இப்போ பார்த்தீங்களா நம்மளோட க்ரீன் சிக்கன் கபாப் ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா நான் வந்து வடை மாதிரி இருக்கிறது ஒன்று போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம மேலேயும் கீழே வந்து சைடில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா திருப்பி திருப்பி விட்டோம்னா ரெடி ஆகிரும். இப்போ வந்து இது நல்லா செவந்து எடுத்துட்டு நம்ம டிஸ்பிளே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட க்ரீன் சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கபாப் மாதிரியும் செய்யலாம், வடை மாதிரியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒன்று ரெண்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், க்ரீனிஷாக நல்லா அந்த சிக்கன் இது இருக்குது. உள்ளே கொஞ்சம் வேகாது, நல்லா கொஞ்சம் நம்ம லேஸாக பண்ணி திருப்பி திருப்பி கொஞ்சம் விடணும், அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். இது வந்து இப்போ நம்ம சிக்கனை பற்றி தெரியும்னா சிக்கன் எல்லாத்துக்கும் தெரியும், அனிமல் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மெயினாக வந்து மசில் நம்ம பில்ட் பண்ணணும்னா இதை அதிகம் எடுத்துக்கலாம். 100 கிராம் இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து 100 கிராம் சிக்கன் எடுத்துட்டிங்களா, 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் படுது, செலினியம், கால்சியம், மினரல்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குதுன்னு சொல்கிறாங்க, அதாவது ட்ரோட்டோஃபேன் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸை போக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹார்ட்டுக்கு நல்லது, டயபெட்டிஸ்காருக்கு நல்லது, எல்லாமே லிமிட்டாக இந்த சிக்கன் எடுத்தால் நல்லது. வேலியோ டயட் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க. நம்ம டெய்லி ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக மெயின் வந்து அனிமல் ப்ரோட்டீன், அது மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்களும் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கு சத்துங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. நம்ம கடையில் தான் போய் கபாப் சாப்பிட்ணுன்னு இல்லை, நல்ல சுவையாக இருந்தது. நம்ம வீட்லேயும் இது போல் செஞ்சு அசத்தலாம். ரொம்ப பிடிச்சதுன்னா வெனிஸ் பேக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.